இங்கே வந்து கலாஷேத்ராவில் அந்த பெண்கள்லாம் பாலியல் வன்கொடுமை, இப்போ எத்தனை பேர் பொண்ணுங்கள்லாம் வந்து வெளியே வந்து நின்று சத்தம் போட்டுருந்தாங்க, எங்கே போயிருந்தீங்க நீங்கள்? ஸோ உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது பேசுறதுக்கு? இவங்க அந்த அர்த்தத்தில் பேசுனாங்களா? இது வந்து இந்த சனாதனத்துக்கு விளக்கம் கொடுப்பாங்க தெரியுங்களா. சனாதனம்னா சமத்துவம், சமதர்மம், இதில் வந்து சனாதனம் தான் என்றைக்குமே நல்லது அப்படின்னா அந்த மாதிரிலாம் கொடுக்குற கும்பலுடைய விளக்கம் இதெல்லாம். இப்போ திமுக கேட்குறாங்களா, காங்கிரஸ் இவங்களை எதிர்க்கிறாங்களான்றது எங்களுக்கு தமிழக மக்களுக்கு முக்கியம் இல்லை. இது யாரை இவங்களுடைய வார்த்தை யாரை பாதித்தது அவங்கக்கிட்ட மன்னிப்புக்கணும். நீங்கள் போய் இப்போ திமுககாரங்கக்கிட்ட நீங்கள் தகராறு பண்ணுறீங்களா பண்ணிக்கோங்க, நீங்கள் போய் காங்கிரஸ்காரங்கக்கிட்ட பண்ணுறீங்களா பண்ணிங்க. இந்த மக்களை வந்து இழுக்காதீங்க. தமிழ்நாட்டை வந்து இந்து முஸ்லீம்னு பிரிக்க முடியாது, அது வந்து தெளிவாக தெரிஞ்சிடுது பாஜகவுக்கு. இங்கே பிரிக்க முடிஞ்சது ஜாதி ரீதியில் தான். ஏற்கனவே அந்த பிரச்சனை, இங்கே ஜாதி பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால் அதில் வந்து அவங்க எந்தெந்த விதத்திலலாம் இந்த ஜாதியை வந்து வேறுபாடுகளை கொண்டு வரணுமோ அதை கொண்டு வர பார்க்குறாங்க. இந்த மாதிரி வார்த்தை வருதுன்ற போது அவங்களுடைய மனநிலையை அது பிரித்து பிடிக்குது. அவங்க அரசுக்குள்ளே தான் அழுக்கு இருக்கு. ஆமாம் ஆமாம், அது அதுக்கு இருக்கிற அவங்களுக்கு தெரியாத இருக்கிற அழுக்கு, அது அவங்க இப்போ வளர்ந்ததுலேருந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்க மனசில் பதிஞ்ச அழுக்கு. வணக்கம். தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய வருவாய் பணி அதிகாரி மற்றும் ஜிஎஸ்டியினுடைய துணை ஆணையர் திரு பாலமுருகன் ஐஆர்எஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் நடிகர்களுக்குள்ள ஒரு மோதல் நடந்துட்டுருக்கு. ஒரு ஆண் நடிகர் அவர் பெண் நடிகரை கொச்சையாக பேசிட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு மோதல். அப்புறம் அவரே அந்த ஆண் நடிகரே மன்னிப்பு கேட்குறார். மன்சூர் அலிகான், நான் பேரை சொல்லலாம் நினைக்கிறேன், ஆண் நடிகர்னு வேண்டாம், மன்சூர் அலிகான் வந்து மன்னிப்பு கேட்டுட்டார். அதுக்கு த்ரிஷா அவர்களும் மன்னிப்பு. இந்த ஊர்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்பிடுச்சு அப்படின்ட்டு. யாரோ ஒருத்தங்க பேச போய் அதுக்கு குஷ்பு அவர்கள் கண்டனம் தெரிவிக்க போய் அதுக்கு மகளிர் ஆணையம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுத்து அதை வந்து ஒரு வழக்கா பதிவு செஞ்சு கடைசியில அந்த இடத்துல ஒரு டிட்டுனால ஒரு ட்விட்டில் வந்து ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு நபர் திருமதி குஷ்பு அவர்களை ஒரு கேள்வி எழுப்புறார். மகளிர் ஆணையம் த்ரிஷாவுக்காக பொங்குறது போகட்டும், மணிப்பூரில் பெண்கள் எல்லாம் மானபங்கம் படுத்தப்பட்டாங்களே, அப்போது மகளிர் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு கொச்சையான சில வார்த்தைகளை அந்த பதிவிலே போடுறார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக, திமுக தரப்பிற்கு பதிலளிக்கும் விதமாக திருமதி குஷ்பு அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, உங்களை மாதிரி என்னால் சேரி லாங்குவேஜில் பேச தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த சேரி லாங்குவேஜ், சேரி பிஹேவியர்ஸ் அப்படின்ற இந்த வார்த்தை என்பது சமூகத்தில் ரொம்ப புழக்கத்தில் இருக்குது. குறிப்பாக ஒரு மேட்டுக்குடி மக்கள் யாராவது அவங்க ஈக்குவலாக இருக்கிற ஒரு நபர் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டா கூட நீ என்ன சேரியா அப்படின்ற மாதிரி ஒரு துணியில் பேசுகிறது ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட மக்களை கொச்சைப்படுத்துகிற ஒரு தன்மை இருக்குல்ல. இதை நடிகை குஷ்பு அவர்களும் பேசுகிறாங்க. ஒரு பெண்களுக்காக முன்ன நின்று போராடணும்னு நினச்ச அல்லது போராடுறதுக்காக வந்த உங்களுக்கு பெண்களுக்கான விடுதலைக்காக போராடணும் அப்படின்னு நினைக்கிற குஷ்பு அவர்கள், அதே குஷ்பு இன்னொரு எங்க பெண்களுக்கு விடுதலை இல்லை அப்படிதான் அவங்க வந்தாங்க அந்த இடத்துல, அந்த பதவியில் இருக்கிறதுனால அவங்க அப்படி பண்றாங்கன்னு அர்த்தம். கரெக்ட் தான். இல்ல அந்த இடத்துல அவங்க அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க, அவங்கள கௌரவப்படுத்தி வச்சுக்கிறாங்க, அவங்கள எப்படி ஏவணுமோ ஏவி என்ன வேலை பண்ணுமோ பண்ணுவாங்க. இப்போ குஷ்பு வந்து த்ரிஷாவுக்காக, நான் பெண்களுக்கு கூட வேண்டாம், த்ரிஷாவுக்காக வந்த குஷ்பு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வாழ்கின்ற அல்லது உழைக்கும் மக்கள் வாழ்கின்ற பகுதியை நோக்கி குச்சைப்படுத்துகிற விதமாக ஒரு பதிலை சொல்கிறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ முதல்ல இது வந்து மன்சூர் அலிகான் ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க. மன்சூர் அலிகான் வந்து அவர் வந்து இப்போ த்ரிஷாவை பற்றி வந்து ஏதோ ஒரு படம் லியோ படம் பேசும்போது எனக்கு வந்து த்ரிஷா கூட காட்சி வைக்கலை அது பேசும்போது ஏதோ அவர் பேசுனதை பார்க்கும்போது அது சரியான பேச்சு இல்லை அது, சரிங்களா. அவர் வந்து அது மனநிலை என்னென்னா ஒரு ஆணாதிக்க மனநிலையை அது வெளிப்படுத்துது. ஆனால் மன்சூர் அலிகான் வந்து அன்றைக்கி பேசும்போது அந்த த்ரிஷாவை சிறுமைப்படுத்தணுன்னோ அல்லது பாலியல் அந்த எண்ணத்தோடு அவர் பேசலை, அதே மாதிரி அவர் அந்த மாதிரி பேசலை. ஸோ இந்த பக்கம் குஷ்பு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டிஎம்கே ஃபங்க்ஷனரி வந்து ஏதோ ஒரு இது ட்வீட் போடுறாரு, நீங்கள் வந்து த்ரிஷாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மகளிர் ஆணையம் நீங்கள் வந்து கேஸ் எல்லாம் போடுறீங்க, இது ஏன் மணிப்பூரில் நடக்கும்போது ஒரு பெண்ணை வந்து இரண்டு பெண்களை நிர்வாணமாக படுத்தி எடுத்துகிட்டு போகும்போது இது இங்கே ஏன் வாயம் பண்ணியிருந்தீங்கன்னு அது கேட்குறது அவரு ஒரு கொச்சையாகவும் கேட்குற மாதிரி கேட்குறாரு.
கேட்கும்போது இவங்க கோவப்பட்டது, அது வந்து அவரு மேலே கோவப்பட்டது சரி, நியாயமான விஷயம், நியாயமான விஷயம். அதுக்கு இவங்க சொல்கிற பதில வந்து இது என்ன உங்களை மாதிரி என்னால் சரி லாங்குவேஜில் பேச முடியாது அப்படின்னா. ஸோ இவங்களும் வந்து அப்போ அந்த நிலையில் சேரியை வந்து உள்ள பட்டியலின மக்களை வந்து தாழ்த்தி பேசணும்னு இவங்க பேசலை, இது அந்த கண்ணோட்டத்தோடு அவங்க பேசலை. அவருக்கு பதில் சொல்லும்போது அது இது பண்ணுறாரு. ஆனால் இதில் என்னென்னா ரெண்டு பேருக்குமே வந்து மன்சூர் அலிகானுக்கும் சரி இவங்க குஷ்புக்கும் சரி அதை யாருக்கு எதிராக அவங்க பேசுகிறாங்களோ யாரை பற்றி பேசுகிறாங்களோ அது அந்த மக்கள் அங்கே வந்து திரிஷா வந்து அதை வந்து ஏற்றுக்கலை, அவங்க எதிர்க்கிறாங்க. இந்த பக்கம் வந்து அந்த சேரி லாங்குவேஜ்ன்றத இந்த மக்கள் தங்களை வந்து சிறுமைப்படுத்துறது தங்களை அசிங்கப்படுத்துறதுன்னு நினச்சி இவங்க வந்து அதை எதிர்க்கிறாங்க. இது எதிர்க்கிறது காங்கிரஸ் மூலமாக எதிர்க்கிறாங்களா இவங்க மூலமாக இருக்காங்க, நீங்கள் பேசுனது தவறு, பொது மேடையில் பேசிடக்கூடாது. இதை வந்து சிம்பிளாக வந்து அவர் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கணும். என்னென்னா இவர் மன்சூர் அலிகானுக்கு என்ன பேசிட்டோம் நம்ம சாதாரணமாக பேசுறது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை பேசிக்கிறோமே அப்படின்னு அவர் முதல்ல அவர் முரண்டு பிடிச்சார். அதுக்கப்புறம் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ண உடனே அவர் மன்னிப்பு கேட்டார். இந்த பக்கம் குஷ்புக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே திமுகவில் இருந்துக்கிறாங்க, காங்கிரஸ்லேருந்து இப்போ தான் பிஜேபி. ஒருவேளை அவங்க வந்து திமுகவிலையோ காங்கிரஸ்லையோ இருந்திருந்தால் அந்த கட்சி தலைமை அவங்களை ஏற்கனவே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்கோம், அவங்களும் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பட்டியலினத்து மக்களை வந்து சிறுமைப்படுத்தணுன்ற எண்ணத்தில் அந்த வார்த்தை வரல சரிங்களா. அவங்களும் அப்படியே ஒரு அந்த மாதிரி வந்துட்டால் கூட அந்த கட்சிங்க வந்து அது விட்டுருக்காங்க பிரச்சனைன்னு வரும்போது. ஆனால் இப்போ என்னன்னா இவங்களுக்கு வந்து பின்னாடி இருந்து ஒரு பேக்கிங் வருது, ஏன்னா கூடா நட்பு இப்போ அவங்களுக்கு அது வந்து இல்லை நீங்கள் அது வந்து சரின்னு சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் என்ன பண்ணுவாங்க டிஃபென்ஸ் பண்ணுங்கன்றாங்க. ஆமாம் நீ அப்படி தான் பேசுவேன் என்ன பண்ண முடியுமோ தமிழ்நாட்டில் பண்ணுங்க அப்படின்னுங்க அப்படின்றது இப்போ அவங்கள ஏவி விடுறாங்க. அந்த ஏவி விடுறத குஷ்பு வந்து அதனுடைய பலனை அவங்க அனுபவிப்பாங்க. சரிங்க சார், இப்போது நீங்கள் வந்து அவங்க கான்சியஸாக வேணும்ன்ட்டே அவங்கள கொச்சைப்படுத்தணும்னு பேசலை அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அவங்க கான்சியஸாக பேசலை, ஆனால் இந்த வார்த்தையினுடைய புழக்கம் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவாகவே என்ன பண்ணுறாங்கன்னா யாராவது ஒரு நபர் கெட்ட வார்த்தை பேசினாலே நீ என்ன அங்கேருந்து வந்தாளா அந்த ஏரியாலா அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட ஏரியாவையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களையோ அந்த ஜாதியை குறித்து நீ அந்த ஜாதிக்கார பையன் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்கிற வழக்கமும் இங்கே இருக்குது குறித்து பேசுறது இருக்குல்ல, இந்த தன்மையை நம்ம எப்படி பார்க்கறது? எப்படின்னாக்கா அந்த இழிவான இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இந்த பட்டியலினம் சேரி மக்களுடைய அடையாளமாக வைக்கிறது, இது இழிவானதை எடுத்துகிட்டு போய் எது எதெல்லாம் நமக்கு இழிவாக நினைக்கிறோமோ அதெல்லாம் எடுத்துப்போம் அவங்க அடையாளமாக இதில் அதில் இந்த மாதிரி தான் ஒன்று. இப்போ இந்த நீங்கள் ஒரு வில்லேஜில் நான் வில்லேஜ்லேருந்து வந்தவன் தான் எனக்கு தெரியும், அங்கே வந்து சேரியில் இந்த மாதிரி உழைக்கும் மக்கள் வந்து இந்த மாதிரி அசிங்கமான அவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டாக்கா பேசுவாங்க. இதே மாதிரி ஊருன்னு சொல்லுவாங்க இடைநிலை சாதியர் இருக்கிறவங்க அங்கேயும் இதே தான் பேசுவாங்க, வந்தாலும் அசிங்கமாக பேசுவாங்க. சொல்லப்போனால் ஒரு பெருமாள் முருகன் அவர் தன்னுடைய கதையில் அவர் வந்து கொங்கு மண்டலத்தை அவர் பிரதிபலிக்கிற ஒரு அங்கே வந்து உயர் ஜாதியாக கருதப்படுற ஒரு ஜாதி அவர் அந்த கதையில் கதாபாத்திரத்தில் வரும். அவங்க வந்து எப்படி பேசுவாங்க இந்த மாதிரி வாசிங்கமாக பேசுறது எப்படின்றது அதில் இருக்குது, அது இன்னும் கேவலமாக இருக்குது சரிங்களா. இப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்சு சில ஒரு பிராமணர்கள் நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள, அவங்களுக்குள்ள குடும்ப சண்டை வரும்போது இந்த மாதிரி கொச்சையை அசிங்கமாக அவங்களுக்குள்ளே திட்டிக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து உயர் ஜாதியில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருப்ப பேசுவாங்க இந்த மாதிரி அசிங்கமாக பேசுறது, அதுவும் வந்து எப்பயாவது இந்த மாதிரி அவங்களுக்குள்ள முரண்பாடு பெருசாக வந்துட்டு பிறகு பேசுறது. கீழ்மட்டத்தில் வந்து எல்லா ஜாதியிலுமே வந்து தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இது பரவலாக இப்படி தான் பேசுவாங்க சரிங்களா. அவங்களுக்குள்ள அதே சமயத்தில் வந்து ஒரு சேரியிலே வந்து எல்லோரும் பேசுவாங்களானா எல்லோரும் பேச மாட்டாங்க, சிலர் தான் அந்த மாதிரி பேசுவாங்க. அது இப்போ அதாவது கெட்ட வார்த்தை என்பது யூனிவர்சல், எல்லா இடத்துலையும் பேசப்படுது, எல்லா இடத்துலையும் பேசப்படுது. அதை வந்து ஒரு சேரியின் அடையாளமாக வச்சது குஷ்பு வைக்கல சரிங்களா, இது ஏற்கனவே இந்த சமூகம் அப்படியே வச்சிடுது. ஸோ அது அதை வந்து இப்போ குஷ்பு வந்து அதை எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து எவனா ஒரு பையன் வந்து ஒருங்கா ட்ரெஸ் என்னடா சரி பையன் மாதிரி இயல்பாக சொல்கிறது, இயல்பாக சொல்கிறது இந்த சமூகத்தினுடைய இப்போ கண்ணோட்டம் அது அது இருக்குதான் இருக்குது. அது ஒரு அது அது அப்படி கிடையாது. அது சரி பசங்க வந்து அந்த மாதிரி நல்லா ட்ரெஸ் போட்டுறாங்க போனோம், இப்போ இன்றைக்கி அவங்கெல்லாம் ட்ரெஸ் போடுறது வந்து ட்ரெண்டிங்காக போகிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க
சரிங்களா. அவங்க இப்போ அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸே போட வேணான்னு இருப்பீங்க, நீங்கள் குளிக்கூடாது, ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு இருந்தப்போ இருந்திருக்கலாம். ஸோ இதை வந்து அப்படி ஒரு சேரியனுடைய அடையாளமாக வச்சது இந்த சமூகம். அதை வந்து இவங்க தெரியாமல் அந்த வார்த்தையை கையாண்டது குஷ்பு. இவங்க குஷ்புவும் வந்து அந்த மேல் ஜாதி அந்த மென்டாலிட்டியில் தான் அதை பேசலாம். அந்த இது இஸ்லாமியராக இருந்தாலும் அவங்க ஆமாம் அந்த அது அதில் அந்த அந்த ஒரு மன நிலை தான் இருக்கிறதா இருக்கிறாங்க. அவன் இல்லைன்னா சாதாரணமாக இருந்தாக்கா அவங்களுக்கு இந்த சேரி பையன் மாதிரியோ சேரி லாங்குவேஜ்ன்றதோ வராது. அதாவது ஒரு பகுத்தறிவு உள்ள உண்மையான பகுத்தறிவு உள்ள ஒரு மனிதருக்கோ அவங்களுக்கெல்லாம் வராது இந்த மாதிரி வார்த்தை வராது. இந்த மாதிரி வார்த்தை வருதுன்றது போது அவங்களுடைய மனநிலையை அது பிரீதி பிடிக்குது. அழுக்கு இருக்கு. ஆமாம் ஆமாம் அது அதுக்கு இருக்கிற அவங்களுக்கு தெரியாத இருக்கிற அழுக்கு. அது அவங்க சேர்த்த அழுக்கு இல்லை, அது அவங்க இப்போ வளர்ந்ததுலேருந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்க மனசில் பதிஞ்ச அழுக்கு. ஸோ அதை வந்து ஒருத்தவங்க வந்து முடிய அதை வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து அது கேள்வி கேட்குறாங்க, அதை வந்து பாதிக்கப்பட்டதாக அதை உணர்றாங்கன்னும் போது உடனே அவங்க மன்னிப்பு கேட்குறது அதுதான் வந்து ஒரு மனித நாகரிகம். சரிங்க சார். இப்போ அவங்க அதுக்கு என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா சேரி என்பது ஃப்ரெஞ்சு மொழியில் அன்புன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஞ்சு மொழியில் சேரிக்கு அன்பு தான் இருக்கலாம், அது ஒன்று. இவங்க அந்த அந்த மொழியாக அந்த அர்த்தத்தில் பேசுனாங்களா. இது வந்து இந்த சனாதனத்துக்கு விளக்கம் கொடுப்பாங்க தெரியுங்களா. சனாதனம்னா சமத்துவம் சமதர்மம், இதில் வந்து சனாதனம் தான் என்றைக்குமே நல்லது அப்படின்னா அந்த மாதிரிலாம் கொடுக்குற கும்பலுடைய விளக்கம். இதெல்லாம் இந்த விளக்கத்தெல்லாம் ஏற்றுக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பகுத்தறிவு இல்லாதவும் இல்லை, அந்த அளவுக்கு முட்டாளாகவும் இல்லை நம்ம இந்த அந்த அப்படி. ஏன்னா அது வந்து ஒருத்தர் வந்து கொச்சையான ஒரு வார்த்தையில் உங்களை பேசுகிறார். நான் வந்து நீங்கள் இப்போ என்ன கொச்சையா நான் உங்களோட அன்பாக நான் உங்கள அளவுக்கு கீழ்த்தரேன்ல, நான் உங்கள மாதிரி அன்பாக பேச முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொன்னாக்கா அது எந்த பகுத்தறிவுக்கு அந்த அறிவுக்கு பூர்வமாக இருக்குது. அது கண்டிப்பாக இல்லை, அது இல்லை. ஸோ இது இந்த மாதிரி வந்து இப்போ எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி விளக்கம்லாம் வந்து அது ஒரு சாராரில் தான் கொடுக்க முடியும். அந்த சனாதனவாதிகளால் தான் இந்த மாதிரி விளக்கம்லாம் கொடுக்க முடியும். அந்த விளக்கத்தை அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறாங்க, அவங்க கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். சரி சரி. இன்றைக்கி வந்து அதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அரசின் ஏட்டிலேயே சேரின்னு ஒன்று இருக்குது, வேலைச்சேரின்னு இருக்குது, செம்மஞ்சேரின்னு இருக்குது அப்படின்றாங்க. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அரசின் ஏட்டிலேயே சேரி இருக்குது அப்படின்னா? அரசின் ஏட்டிலேயே சேரின்னா சேரின்னு இருக்குது. நீங்கள் கிராமத்தில் போனீங்கன்னா சேரி இருக்க தான் செய்யுது. அதுக்காக அது சேரின்னு வரும். ஒருத்தர் இது வந்து பட்டியலான மக்கள்னு இருக்க தான் செய்கிறாங்க, பட்டியலன்னு சொல்ல தான் செய்கிறோம். அவங்க இப்போ இப்போ இதில் வந்து நீங்கள் ஜாதி சான்றதில் பறையர்னு கூட இருக்குது, ஜாதி சான்று. அதுக்காக அவனை போய் பறையாண்ணிடுவியா, நீ திட்டிடுவியா நீ அவனை, நீ சேரி. அது என்ன அர்த்தத்தில் அந்த ஊர் ஒரு சேரின்றது ஒரு வாழும் பகுதி சரிங்களா. சரி, வேலைச்சேரின்றது அதுக்கு ஏரிக்கு தான் அது சேரியாச்சுன்றாங்க. அதெல்லாம் விடுங்க, அது சேரியாகவே இருக்கட்டும். அந்த காலத்தில் வந்து வேலைச்சேரின்னு ஒரு பட்டியலின மக்களுடைய குடியிருப்பு அது. இன்றைக்கி வேலைச்சேரியில் யார் இருக்கிறது, இருக்கிற தமிழ் இந்தியா சென்னையில் இருக்க பெரும் பணக்காரர்கள்லாம் இருக்கிற ஒரு இடம் அது இல்லைங்களா. அந்த இடத்த போயிட்டு இப்போ யாராவது தவறாக நினைப்பாங்களா, ஏண்டா டே என்னடா வேலைச்சேரி பையன் மாதிரி பேசுகிறேன்னு அவனா சொல்ல முடியுமா, அவன் எதிரில் இருக்கிறனுக்கு மண்டை குழம்பிடும். என்ன அது என்ன வேலைச்சேரி பையன்னா, என்ன இது வேலைச்சேரி பையன் மாதிரி பேசுகிறேன்ற அப்படின்னா ஏதோ நம்ம நல்லதாக பேசிட்டோமா அப்படி தான் நினைப்பான் சரிங்களா. இது வந்து இது இது வந்து இப்போ தான் வந்து குஷ்பு அவர்கள் தெரிந்தே தவறு செய்கிறாங்க, மிகவும் கண்டிக்கத்தக்கது இது. இதை வந்து எஸ்ஐங்களை வந்து இவங்க இந்த மாதிரி இழிவுபடுத்துறத பொறுத்துக்க முடியாது. அதுக்கு உங்க மன்னிப்பு கேட்டு போகிறது வேற, அது வந்து சாதாரண விஷயம். நான் தான் சொன்னேன் நீங்கள் ஆரம்பித்தது ஒரு சாதாரண விஷயம், சாதாரணமாக மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுங்க. அது இதை விட உங்களை விட இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து இப்போ இப்போ வாட்டர் டேங்கில் மலம் கலந்த பிரச்சனை இருக்குது, ஒன்றும் அதுக்கு கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் நேரில் ஒரு படிக்கிறான்றதுக்காக ஒரு பையனை அடிச்சிருக்கிறாங்க. அந்த அந்த ஊர் அங்கே போய் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு மூணு ஊரை மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்றாங்க. ஜாதி அங்கே ஜாதி பிரச்சனை இல்லை, அங்கேருந்து ஸ்கூலில் இப்போ ஸ்கூலில் வந்து மூட போகிறாங்க. ஏன்னாக்கா அங்கே வந்து இப்போ அங்கே வந்து ரெண்டு இனமும் வந்து ஒன்றா வந்து படிக்க முடியல அந்த நாங்குநேரி அந்த அந்த இடத்துல இருக்கக்குள்ள. இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குது, பிரச்சனைலாம் இருக்குது. அதை வந்து அரசோ நம்ம சமூகமோ அது மேலே கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை நாம் வந்து எப்படி இதிலேருந்து அந்த சமூகத்தை சீர்திருத்தம் பண்ணணுன்றது பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒரு பிச்சைக்காரத்தனமான ஒரு பேச்சு இது, புரியுதுங்களா. நீ இது பேசுறது தப்பு, பிச்சைக்காரத்தனம் தப்பு தானே சார், அது தப்பு, அது தப்பு. அது இல்லை நீங்கள் சொல்கிறத சொல்கிறேன், பிச்சைக்காரத்தனம்னு அதையும் நம்ம கொச்சப்படுத்துகிறப்ப இல்லை அந்த வார்த்தையும் நம்ம சொல்ல முடியாது. பிச்சை எடுக்கிறது கொச்சம்தான்,
பிச்சைக்காரர்களை கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிடுதா? அப்படி அதுக்காக சொல்ல வர, அந்த வார்த்தை தவறு தானே? இப்ப நீங்க பேச்சுவாக்கில் சொல்லும் போது சரி, நீங்க தவறுன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. இல்ல நான் அந்த எண்ணத்துல, இதுதான் எண்ணத்துல இல்ல, இது எண்ணத்துல இல்ல. இது வந்து போய் பேச்சு வழக்கில் நம்ம பிச்சைக்காரர்களை எப்படி நம்ம கண்ணோட்டம் எப்படின்றத பத்தி பேசுறப்ப, அதை ஒருத்தவங்க வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம உடனே அதை திருத்திக்கிறோம், சரிங்களா? இல்லை இப்போ ஓகே, தப்பு இது, பேசக்கூடாது, அவங்களும் மனிதர்கள். ஆமாம், அவ்வளோதான் இல்லையா அப்படின்னு நம்ம. இது இவங்க வந்து இவ்வளவு நாள் இப்போ இவங்க சொன்னது ஏதோ சப்பை கட்டு கட்டினாங்க, இன்றைக்கி வந்து மல்லுக்கட்டின்னு நிற்கிறாங்க, நான் அப்படி தான் பேசுவேன், நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. இது வந்து யார் கேட்குறாங்கன்றது முக்கியம் இல்லை, இது யாரை பாதிக்குது? இப்போ திமுக கேட்குறாங்களா, காங்கிரஸ் இவங்களை எதிர்க்கிறாங்களான்றது எங்களுக்கு, தமிழக மக்களுக்கு முக்கியம் இல்லை. இது யார், இவங்களுடைய வார்த்தை யாரை பாதித்தது, அவங்கக்கிட்ட மன்னிப்புக்கணும். நீங்கள் போய் இப்போ திமுககாரங்கிட்ட நீங்கள் தகராறு பண்ணுறீங்களா, பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் காங்கிரஸ்காரங்கிட்ட பண்ணுறீங்களா, பண்ணிக்கங்க. இந்த மக்களை வந்து இழுக்காதீங்க, அது வந்து ரொம்ப தப்பு. அது வந்து இது வந்து குஷ்பூ அவர்களுக்கு ஒரு பெரிய பாடமாக வந்து முடியும். அரசியலில் அவங்களுக்கு, அவங்களுக்கு முதல்ல அவங்க அரசியல், அவங்க வந்து ஒரு சமூக செயல்பாட்டாளராக எப்படி வந்தது அவங்களுக்கு இந்த பதவியெல்லாம்? இப்போ நம்ம கேட்கலாம், நம்ம பேசலாம். நீங்கள் யார்? நீங்கள் ஒரு நல்ல நடிகை. இல்லை இல்லை, நீங்கள் சாதாரண நடிகை, நல்ல நடிகை, நல்ல பணம் சம்பாரிச்சிங்க, பெரும் புகழோடு இருந்தீங்க, சரிங்களா? மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களுக்கு மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ வந்து ரகுவரனுடைய மனைவி இருக்காங்க, ரோகிணி மேடம், அவங்க வந்து சமூக இதில் அக்கறை எடுத்துகிட்டு சமூக செயல்பாட்டாளராக அவங்க வந்து இப்போ தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த குஷ்பு வந்து என்ன பணியாற்றினாங்க? உங்களுக்கு வந்து உங்கள் தகுதிக்கு இல்லாத அளவுக்கு இந்த மக்கள் வந்து, தமிழக மக்கள் உங்களுக்கு தலைமையில தூக்கி வச்சு ஆடினாங்க, உங்களுக்கு கோயிலெலாம் கட்டினாங்க. நீ அப்படிப்பட்டவனுங்களை வந்து நீ வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி பேசலாமா? பேசக்கூடாதுல்ல. உங்களுக்கு என்ன ஒரு என்ன தகுதி இருந்தது உங்களுக்கு இந்த பதவியெல்லாம் வர்றதுக்கு? நீங்கள் என்ன வந்து இந்த மக்களுக்காக, எந்த மக்களுக்காக நீங்கள் உழைச்சிங்க? ஒன்றும் இல்லையே. உங்களுக்கு வந்து அந்த நடிகை பாப்புலாரிட்டி, அதை வச்சு உங்களுக்கு பதவி கொடுத்தாங்களா? அந்த பதவிக்கான ஒரு இப்போ அதை கடமையாவது நீங்கள் செய்யணும் இல்லை? நீங்கள் மணிப்பூரில் சரி, மணிப்பூரில் எங்கேயோ அது ஆர்மி நடவடிக்கைலாம் எடுத்துகிட்ருக்குது, இப்போ நீங்கள் பேசலை, விட்டுங்க. இங்கே வந்து கலாஷேத்திராவில் அந்த பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை, இப்போ எத்தனை பேர் பொண்ணுங்கள்லாம் வந்து வெளியே வந்து நின்று சத்தம் போட்டுருந்தாங்க, எங்கே போயிருந்தீங்க நீங்கள்? ஸோ உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது பேசுகிறதுக்கு? திரிஷாவை வந்து திரிஷாவை காப்பாற்றிக்க முடியும். அவர் இப்போ அது எதிர்த்தாருனாக்கா மன்சூர் அலிகான உண்டு இல்லைன்னு ஆக்கிற ஒரு திறமை திரிஷா கிட்ட இருக்குது. அந்தளவுக்கு செல்வாக்கு இருக்குது. அவங்க போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க எல்லாரையும் கூட்டி இவரை விசாரிப்பாங்க, இவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த பொண்ணுங்க இப்போ எத்தனை பொண்ணுங்க, காலேஜ் பொண்ணுங்க வந்து அவ்வளோ கூப்பாடு போட்டது, என்ன பண்ணுங்க நீங்கள்? யார் நீங்கள்? உங்கள் தகுதி என்ன? அந்த பொண்ணுங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வரமாட்டீங்க. ஒரு சரி, நீங்கள் வந்தது நடிகைக்காக வந்தது நான் தப்புன்னு சொல்லலை, ஓகே, சக நடிகைக்கு ரொம்ப டக்குன்னு வந்தீங்க, அங்கே ஏன் வரலை? அந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கணும் இல்லை, நீங்கள் வரலையே. நீங்கள் அப்படி வந்து ஒரு எந்த விதத்தில் சமூகத்தின் மேலே எந்த ஒரு ஈடுபாடோ அக்கறையோ இல்லாத ஒரு நபர் தான் நீங்கள். நீங்கள் நல்ல மனிதராக இருக்கலாம், அது இல்லை எனக்கு தெரியாது, பர்சனலாக யூ மே பி அ வெரி குட் பர்சன், அது வேறு விஷயம். இந்த சமூகத்துக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலை, ஒரு போராட்டமும் நடத்தலை, ஒன்றுமே இல்லை. நீங்கள்மா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கிட்டு அதில் அதில் பலன் அடைஞ்சிட்ருக்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி அவங்க வந்து ஏர்போர்ட்டில் வந்து இதை கொடுத்தது, பேட்டி கொடுத்தது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு செயல். அது வந்து அவங்க வந்து தமிழக மக்கள்கிட்ட சவால் விடுறாங்க, அந்த சவாலை வந்து நம்ம வந்து சும்மா விட முடியாது. நடிகை குஷ்பூ மட்டுமல்ல, தொடர்ந்து பல பேர் இதை மாதிரி பேசியிருக்காங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் அதற்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வார்த்தைகளை மாற்றிப்பாங்க. சனாதனத்தை குறித்து பேசும்பொழுது அதுக்கு ஒரு வார்த்தை, நீங்கள் சொன்ன மாதிரி சனாதனத்துக்கு ஒரு சப்பை கட்டுக்கிறவங்க சமத்துவத்தை பேசுகிறேன். இப்போது மக்கள் இடத்துல அம்பலப்படுறது இருக்குல்ல, இப்போ இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு மக்களே அது தவறுன்னு சொன்ன பட்சத்திலையும் கான்ஷியஸாக நான் இப்படி தான் சொன்னேன், அதனுடைய அர்த்தம் இதுதான், அரசு இட்லி அதுதான் இருக்குது அப்படின்னும்போது
கான்சியஸ்லி ஒருத்தவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணுற விதத்தை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது, இதற்கு பின்பாக என்ன அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இதை வந்து ஒரு கடந்து போகணும்னு பார்க்குறோம் நம்ம. அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க இப்போ முதல், ஒருவேளை இப்போ அதை வந்து நம்ம ஒரு பிரச்சனையாகவே எடுத்துடலாம், எடுக்காமல் இருந்திருக்கலாம். இல்லை ஒரு பிரச்சனை ஒருத்தவங்க அதனால் பாதிக்கப்பட்டவங்க குரல் கொடுக்கும்போது சரி அவங்க மன்னிப்பு கேட்டால் அதை கடந்து போகணும். ஆனால் கடந்து போக விட மாட்டுறாங்க அவங்க. நாம ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு பார்த்தா அவங்க கமா போடுறாங்க. ஸோ அந்த கமா போடுறதுனுடைய கடந்து போகவும் முடியுமா? ஏன்னா இப்போ நீங்கள் பேசும்போது முடியும் சொன்னீங்க, இதை விட பெரிய பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னு. நீங்கள் இதை விட நாங்குநேரி பிரச்சனை இருக்கு, அப்புறம் வேங்கை வயல் இஷ்யூ இருக்கு, இதெல்லாம் சொன்னீங்க. வேங்கை வயல் இஷ்யூ இருக்கு, நாங்குநேரி பிரச்சனை இருக்குன்றதுக்காக ஒரு மக்களை கொச்சைப்படுத்துகிற வார்த்தையும் நம்ம அப்படியே விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்குறேன். இல்லைங்க, இந்த கொச்சைப்படுத்துகிற வார்த்தை ஏற்கனவே இருக்கிற வார்த்தை இவங்க பயன்படுத்தினாங்க. அந்த நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அவங்க அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தலை. இப்போ தான் இப்போ நம்ம அதுக்கு அர்த்தம் கருவேன். சப்போர்ட் பண்ணும்போது அதெல்லாம் பிரச்சனை ஆகுது, புரியுதுங்களா? இன்றைக்கும் வந்து அவங்க மன்னிப்பு கேட்டாங்களா, அதை விட்டுட்டு போகிறது தான் சரி. ஆனால் அவங்க வந்து நம்ம தான் ஃபுல் ஸ்டாப் நம்ம வைக்கணும்னு நினைக்கும் போது அவங்க கமா போட்டு வேறு அடுத்த இதுக்கு ஆரம்பிக்கணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு ஆனால் அவங்க அது வந்து அது கூடாத நட்பு. அவங்க இருக்கிற இடம் அந்த மாதிரி, அந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை, அவங்களுக்கு கொடுக்குற அழுத்தமாக இருக்கலாம். பாருங்க, நீங்கள் பேசலாம், நீங்கள் அப்படியே பேசுங்க, தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்களோ பண்ண பார்த்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அவங்க இடத்துலன்னு சொல்லுவோம். சரி சரி, இப்போ இது பாஜகவே சொல்லியிருந்தாலும் சரி, இது இந்த ட்ராபேக் இருக்குல்ல, இது ஒரு நெகட்டிவாக தான் கிரியேட் பண்ணி கொடுக்குது, ஒரு நெகட்டிவ் ஃபேமை தான் கிரியேட் பண்ணி கொடுக்குது. அப்போது இந்த நெகட்டிவ் ஃபேம் வந்து குஷ்புக்கு நடக்குமா அல்லது பாஜகவுக்கு இருக்குமா? பாஜகவுக்கு தானே அது இழுக்காக போய் மாறும், அது எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த இழுக்குக்கெல்லாம் அவங்க கவலைப்படலை. அதாவது சமூகத்தை வந்து பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, இப்போ இதை வந்து தமிழ் சமூகத்தை வந்து அந்த பட்டியலின மக்களை பிரித்து மற்றவங்களை வந்து அது மற்ற ஓட்டத்தை கையகப்படுத்தணுன்றது ஒரு பாஜகவுடைய ஒரு நிலைப்பாடு. இது வேங்கை வயல்லையும் இதை தான் பண்ணாங்க அவங்க. நான் முன்னாடியே பேட்டியிலாம் சொல்லியிருப்பேன், இது திட்டமிட்டு பண்ணது வேங்கை வயல் பாஜக. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய இது தான், அது அவங்க பண்ணது தான். ஸோ அவங்களுடைய அஜெண்டாவில் இது ஒன்று, அந்த சமூகத்தை வந்து தமிழ் இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஜாதி வேறுபாடு இருக்குன்னா இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஐங்க மேலே வன்கொடுமை இருக்குன்னா இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கருத்தியல் ரீதியாகவோ அல்லது நம்ம கொள்கை ரீதியாகவோ இதை நாம் வந்து எதிர்க்கிற ஒரு சமூகம் இது. இதை வந்து தவறுன்னு நினைக்கிற ஒரு சமூகம், புரியுதுங்களா? இதை வந்து அந்த திராவிட கொள்கையாகட்டும் எல்லா கொள்கையின் ரீதியாக வரும்போது அது கிளியராக தான் இருக்கும். இந்த ஜாதிய வன்கொடுமையோ அல்லது ஜாதிய வேறுபாடோ அது வந்து என்கரேஜ் பண்ணாது. ஆனால் இந்த சனாதனம் வந்து அப்படி கிடையாது. அது வந்து அந்த ஆரியன் இது வந்து ஜாதி வர்ணாசிரமத்தை வந்து தூக்கி பிடிக்கிறது. அந்த வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிக்கும்போது அது கடைநிலையில் இருக்கிறவன் பட்டியலின மக்கள். இப்போ அந்த பட்டியலின மக்களை வந்து கடைநிலையில் வைக்கணும், அவனை வந்து அழுத்திட்டு அழுத்தணும், அவனை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்ன்றதெல்லாம் அவங்களுடைய அவன் அதுக்காக பிறந்தவன் அவன் இல்லைங்களா? இப்போ சூத்திரன் வந்து மற்ற மூணுக்கும் வந்து பணிவிடை செய்வதற்காக பிறந்தவன். அந்த மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்கும் ஒன்று, அது ஏற்கனவே அவங்களுடைய கருத்தியல். இங்கே திராவிட கருத்தியல்னு ஒன்று, அந்த ஆரியன் கருத்தியல், அந்த கருத்தியலில் அவங்க இருக்கிறவங்க. குஷ்புக்கு இருக்காது அது, குஷ்பு வந்து அது வந்து இப்போ போய் சேர்ந்தவங்க அவங்க, அவங்களுக்கு இருக்க இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஆரியன் இது கருத்தியல் அதுதான். ஸோ அவங்களுடைய இன்னொன்று வந்து ஸ்ட்ராட்டஜி, அதாவது இந்த கருத்தியில் வந்து அவங்க எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க, எதுக்காகலாம் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா இப்போ அரசியலுக்காக அந்த இது பண்ணுறது. எப்படி வந்து அந்த இஸ்லாமியர்களை வந்து பிரித்து இந்துத்துவாவை இது பண்ணி ரெண்டுத்தையும் வந்து மோத விட்டு பெரும்பான்மையை இந்து ஓட்டை வாங்குகிறாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எஸ்சிங்களும் அதாவது இந்த பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு கருத்தியெல்லாம் வந்து இதெல்லாம் ஒன்று நாம் ஒன்றுன்றாங்களே அதை முறியடித்து எஸ்ஐங்களையும் இடைநிலை சாதி மக்களையும் மோத விடணும். மோத விட்டுட்டு இடைநிலை சாதி மக்களுக்கு அந்த நீலிக்கண்ணி வடிப்போம், சப்போர்ட் பண்ணும் பாஜக பண்ணி அந்த ஓட்டை வாங்கணும். அதுக்கு தான் இப்போ குஷ்புவை வந்து எஸ்ஐங்களை வந்து கேவலப்படுத்த சொல்லி அது அவங்களுக்கு அந்த ஓட் பேங்கை உருவாக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஓட் பேங்க் இங்கெல்லாம் அது எப்படிலாம் அது முடியுமோ அப்படிலாம் பண்ணணும். அந்த ஓட் பேங்கை அதை உருவாக்கணும், தங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்கை எந்த காலத்துலையும் இங்கே இருக்கிற எஸ்சி வந்து போட போகிறதில்ல. பிஜேபிக்கு நீங்கள் என்ன பதவி கொடுத்தாலும் அந்த எல்லாருமே
தமிழ்நாட்டில் வந்து யாருமே பெருசாக வந்து பிஜேபிக்கு 3% 4% மேலே போகாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சிங்க லெவலில் வந்து தே வில் பி அகேன் மோர் அகேன்ஸ்ட் த பிஜேபி அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். இல்லை பட்டியல் சமூகம் வந்து அதிகமாக பிஜேபியில் போய் சேரதாகவும் பல, அதாவது சேர்றது வந்து இப்போ வந்து எல்லாம் நீங்கள் வந்து காசு கொடுத்து மீட்டிங் கூட்டால் எல்லா கட்சிக்கும் பட்டியல் சமூகம் தான் வருவாங்க, அது மாதிரி பிஜேபிக்கும் போவாங்க. பட்டியல் சமூகம் மட்டும் இல்லை, எல்லா சமூகம் தானே வருது. இல்லை எல்லா சமூகம் வரும், அதில் வந்து கூலி தொழிலாளிகள் அதிகமாக வருவாங்க. கூலி தொழிலாளிகள் அதிகமாக உள்ள சமூகம் இது. ஸோ இதனால் இவங்களுக்கு போகிறாங்கன்னா அங்கே என்ன பேசுகிறாங்க என்ன அது அந்த இதுக்கும் கொடியை பிடிச்சாங்கன்னா பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால் இவங்க அந்த கருத்தியலை உள்வாங்கினவங்க அந்த கருத்தியல் உனக்கு அதிகமாக உனக்கு இவனுடைய அகென்ஸ்டாக தான் இருக்குது அது. அதனால் தமிழ்நாட்டில் அது வராது. தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை வந்து இந்து முஸ்லீம்னு பிரிக்க முடியாது, அது வந்து தெளிவாக தெரிஞ்சிடுது பாஜகவுக்கு. இங்கே பிரிக்க முடிஞ்சது ஜாதி ரீதியில் தான். ஏற்கனவே அந்த பிரச்சனை, இங்கே ஜாதி பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால் அதில் வந்து அவங்க எந்தெந்த விதத்திலலாம் இந்த ஜாதியை வந்து வேறுபாடுகளை கொண்டு வரணுமோ அதை கொண்டு வர பார்க்குறாங்க. அதுதான் போய் இப்போத்திக்கு குஷ்புவனுடைய நிலைப்பாடு அதுதான். அது ஆலோசனை பண்ணி குஷ்பு கிட்டத்தட்ட சனாதனத்தை ஏற்றுக்கிட்ட நபராக இருக்காங்களா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இதை ஏற்றுக்கிட்ட நபராக இருக்காங்கன்னுலாம் சொல்ல முடியாது. சும்மா அப்போ நாளைக்கு அங்கேருந்து பிஜேபியிலேருந்து வந்துட்டாங்கன்னா அது அந்த நேரத்தில் இப்போ, அதாவது குஷ்பு ஒரு நடிகை, ஒரு நடிகை ஒரு சினிமா, அந்த சினிமாவில் வந்து பார்த்தாக்கா காலேஜ் போகிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டு குஷ்பு, காலேஜ் ட்ரெஸ்ஸு போட்டுருப்பாங்க. குஷ்புக்கு கல்யாணம் ஆகுது, கல்யாணம் ஆகிற ட்ரெஸ்ஸை போட்டுனாங்க. குஷ்பு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறாங்க, ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ்ஸை போடுவாங்க. குஷ்பு அரகுறை ட்ரெஸ்ஸை போட்டு நாட்டியம் ஆடுறாங்க, அரகுறை ட்ரெஸ்ஸை போட்டு நாட்டியம் ஆடுறாங்க. இப்போ வந்து பாஜகவில் இருக்கிறது அரகுறை ட்ரெஸ்ஸை போட்டு நாட்டியம் ஆடுற மாதிரி. அதனால் அந்த ட்ரெஸ்ஸு தான் அவங்க ட்ரெஸ்ஸுன்னு கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸும் இருக்கும் இல்லை, நார்மல் ட்ரெஸ் அதுதான் அவங்க. ஸோ அவங்க இப்போ வேஷம் போட்டுட்ருக்காங்க, இது போகிறதுக்கு வேஷமாக தான. அது அவங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த விதத்துலேயும் அந்த பாஜக வந்து குஷ்பை யூஸ் பண்ணிக்குது, குஷ்பு வந்து பாஜகவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பதவி கொடுத்தாங்க, அந்த வேஷத்தை அவங்க போடுறாங்க. கொள்கை ரீதியாக வந்து குஷ்பு வந்து பாஜகவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். அதில் எனக்கு நம்ம அது நம்ம இல்லை, அப்படி சம்மந்தம்னா நம்மளை நம்ம முட்டாள ஆக்கிறது. பல பேருக்கு பிஜேபியில் இருக்கிற தமிழர்களுக்கு பாஜக மேலே கொள்கையிலே சம்மந்தம் இருக்காது. அந்த பதவிக்காக அவங்க பண்ணுவாங்க, ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஆமாம், பதவிக்காக. குறிப்பாக குஷ்புக்கு என்ன தெரிஞ்ச வரலையும் அவங்க முன்னாடி திமுகவில் இருந்தவங்க காங்கிரஸில் இருந்தவங்க பேச்சு அவங்களுடைய ஜென்ரல் இதை பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெண் உரிமைக்காக சில டைமில் பேசுகிறவங்களாக தான் இருந்துக்கிறாங்க. சாதாரணமாக அவங்க வந்து அந்த கருப்பை பற்றிலாம் பேசியிருக்காங்க பல நேரங்கள். அந்த நேரத்தில் வந்து இந்த இங்கே இருக்கிற பிஜேபி மாதிரி சப்போர்ட்டர் அண்ணன் இங்கே இருந்த டீம் எல்லாமே வந்து குஷ்புவை திட்டி பேசிட்டு கருப்பை பற்றி தப்பாக பேசிட்டாங்க, பெண்ணுடைய கருப்பை வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படிலாம் பேசியிருந்தாங்க அன்னைக்கு. அண்ணா அன்றைக்கி பேசுனாங்க, அன்றைக்கி அவங்க எதிர் அணியில் இருந்தாங்க, அன்றைக்கி பேசுனாங்க. அது இப்போ குஷ்பு வந்து அது அப்போ பேசுனது, அது அதை இப்போ நம்ம கலர வேண்டியதில்லை. அது அதுக்கு அவங்க பல இப்போ கோர்ட்டு ஏறி இறங்க வேண்டிய நிலைமையெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி பேசினாவும் அது ஒரு பெருசாகவும் ஏற்றுக்க போகிறதில்ல, அந்த மாதிரி சமூகம் போயிட்டுருக்குது. ஸோ அது வேறு விஷயம். இப்போ அதான் குஷ்பு வந்து பாஜக குஷ்புவுக்கு பதவி கொடுத்துட்டாங்க, குஷ்புவால் பாஜகவுக்கு என்ன ரிட்டர்னு? ஸோ இந்த மாதிரி எதையாவது பண்ணி விடுறது தான் பாஜக சொல்கிறதா அவங்க பண்ணணும். இன்றைக்கி வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து இழிவாக பேசுகிறதும் அந்த இழிவாக அப்படி தான் பேசுவேன் அப்படின்றதும் அந்த பாஜகவுடைய அஜெண்டா தான். கரெக்டாக சார், ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு பார்வை இது. குஷ்புக்கு இருக்கிற அடிப்படை எண்ணம் என்ன, ஏன் அவங்க இப்படி இயக்கப்படுறாங்க, யாரால் இயக்கப்படுறாங்க அப்படின்றத ஒரு நல்ல பார்வையை வைத்திருக்கீங்க. இதற்கு பின்பாக இருக்கிற அரசியல் என்ன, சித்தாந்தம் என்ன அப்படின்றத தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி சார்.